ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 25 மலையாளம் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அல வேண்டாம். அல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கரையுறுது, கரையுறுது. நான் மட்டும், நான் மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஞான் மாத்திரமான, ஞான் மாத்திரமான அப்படின்னா நான் மட்டும் அப்படின்னு சொல்கிறது, ஐம் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான். நெக்ஸ்ட் ஒன், அதை புறக்கணிக்கவும், அதை புறக்கணிக்கவும், அதாவது இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து அது அவகணிக்குக, அது அவகணிக்குக அப்படின்னா அதை புறக்கணிக்கவும், அதை இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அது எளிது, அது ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்கு அது எழுப்பமானு, அது எழுப்பமானு அப்படின்னா அது ஈஸி அப்படின்னு சொல்கிறது. அது எழுப்பமானு, அது எழுப்பமானு அப்படின்னா அது எளிது, அது ஈஸி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அது போயிடுச்சு, அது போயிடுச்சு, போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து அது போய், அது போய். என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னை போகான் அனுமதிக்குக, என்னை போகான் அனுமதிக்குக அப்படின்னா என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்கிறது. என்னை போக அலோ பண்ணுங்க, அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறது. என்னை போகான் அனுமதிக்குக. அவள் பேசினாள், அவள் பேசினாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் சம்சாரிச்சு, அவள் சம்சாரிச்சு அப்படின்னா அவள் பேசினாள் அப்படின்னு சொல்கிறது. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னோடு சமிக்கோ, என்னோடு சமிக்கோ அப்படின்னா என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறது. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான், என்னோடு சமிக்கோ. நெக்ஸ்ட்டு ஒன், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்விடே நோக்குக, இவ்விடே நோக்குக அப்படின்னா இங்கே பாருங்க. மெதுவாக நடக்கவும், மெதுவாக நடக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதுக்கே நடக்குக, பதுக்கே நடக்குக அப்படின்னா மெதுவாக நடக்கவும் அப்படின்னு சொல்கிறது, பதுக்கே நடக்குக. நெக்ஸ்ட் ஒன், நீ நாற்காலியில் உட்காரு, நீ நாற்காலியில் உட்காரு, அதாவது நீ சேரில் உட்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து நீ கசேரியில் இருக்கு, நீ கசேரியில் இருக்கு. கசேரி அப்படின்னா நாற்காலி, இருக்கு அப்படின்னா உட்காரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீ கசேரியில் இருக்கு அப்படின்னா நீ நாற்காலியில் உட்காரு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், முகத்தில் எண்ணெய் தடவு, முகத்தில் எண்ணெய் தடவு. முகத்தில் ஆயில் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து முகத்து எண்ணெய் புரட்டுக, முகத்து எண்ணெய் புரட்டுக. முகத்து அப்படின்னா முகத்தில், எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்க எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டுக அப்படின்னா தடவவும், பூசவும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ முகத்தில் எண்ணெய் தடவவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முகத்து எண்ணெய் புரட்டுக. நெக்ஸ்ட் ஒன், விடுமுறையில் வீட்டிற்கு போக வேண்டும், விடுமுறையில் வீட்டிற்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவதிக்கு வீட்டில் போகணும், அவதிக்கு வீட்டில் போகணும் அப்படின்னா அவதிக்கு அப்படின்னா விடுமுறையில், வீட்டில் போகணும் அப்படின்னா வீட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், கல்யாணம் நாளைக்கு நடைபெறும், கல்யாணம் நாளைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு விவாகம் நாளை நடக்கும், விவாகம் நாளை நடக்கும் அப்படின்னா விவாகம் அப்படின்னா திருமணம், கல்யாணம். நாளை அப்படின்னா நாளைக்கு, நாளை. நடக்கும் அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது என் வீடு, இது என் வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது என்டே வீடானு, இது என்டே வீடானு, என்டே இது எண்ட வீடானு அப்படின்னா இது என் வீடு, இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன்,
உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா, உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, நீங்களுக்கு மலையாளம் சம்சாரிக்கான் அறியுமோ, நீங்களுக்கு மலையாளம் சம்சாரிக்கான் அறியுமோ, நீங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு, சம்சாரிக்கான் அப்படின்னா பேச, அறியுமோ அப்படின்னா தெரியுமா அப்படின்னு கேட்குறது. ஸோ உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, நீங்களுக்கு மலையாளம் சம்சாரிக்கான் அறியுமோ. கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, குறைச்சு அறியாம், குறைச்சு அறியாம் அப்படின்னா கொஞ்சம் தெரியும். பால் கொண்டு வா, பால் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு, பால் கொண்டு வரும், பால் கொண்டு வரும் அப்படின்னா பால் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உன்னை யார் கூப்பிட்டது, உன்னை யார் கூப்பிட்டது அப்படின்னு கேட்குறதுக்கு, நின்னே ஆறு விழிச்சோ, நின்னே ஆறு விழிச்சோ அப்படின்னா உன்னை யார் கூப்பிட்டது அப்படின்னு கேட்குறது. அவள் யார், அவள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆறான அவள், ஆறான அவள் அப்படின்னா யார் அவ அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், பின்னர் செய்யுங்க, அப்புறமா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, ஸோ அதுக்கு வந்து பின்னேடு செய்யுக, பின்னேடு செய்யுக அப்படின்னா பின்னர் செய்யுங்க அப்புறமா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அவன் உயரம் குறைந்தவன், அவன் உயரம் குறைந்தவன், அவன் குள்ளமானவன் அப்படின்னு சொல்வோம்ல, ஸோ அதுக்கு வந்து அவன் உயரம் குறைஞ்சவன் ஆனு, அவன் உயரம் குறைஞ்சவன் ஆனு. அது இங்கே இருந்தது, அது இங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு, அது இவ்விடே உண்டாயிருன்னு, அது இவ்விடே உண்டாயிருன்னு அப்படின்னா அது இங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் அவனிடம் கேட்டேன், நான் அவனிடம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஞான் அவனோடு சோதிச்சோம், ஞான் அவனோடு சோதிச்சு அப்படின்னா நான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஞான் அவனோடு சோதிச்சு. அதை கீழே வைக்கவும், அதை கீழே வைக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அது தாழே வைக்குக, அது தாழே வைக்குக அப்படின்னா அதை கீழே வைங்க, அதை கீழே வைங்க, அதை கீழே வைக்கவும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 25 மலையாளம் சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.